இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துகிட்டு இருக்க இடத்துல பாலஸ்தீன நாட்டு மக்களுக்கும் அப்புறம் இஸ்ரேலிய அமைப்புக்கும் பல சர்ச்சைகள் வந்து எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுல ஒரு சர்ச்சை தான் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருந்தாலுமே மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கண் துடைப்பு. இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஊர்ல ஒரு எளியவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை பலமா இருக்கும். ஒரு வலியவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா தண்டனையே இருக்காது. எளியவனுக்கு சார்பா ஏதாவது சொல்லி சமாளிச்சு அப்படியே அதை விட்டுருவாங்க. இதே சாக்கு போக்கு தான் இன்னைக்கு ஒரு நியூஸா வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன், படிச்சு காட்ட போறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் 2023 அக்டோபர் 7 சண்டை தொடங்குச்சு. அந்த சண்டையில வந்து பாலஸ்தீன நாட்டில் இருக்கக்கூடிய காசா அப்படின்னு சொல்ற ஒரு பகுதியில அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேல் அமைப்பு தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால் வரைக்கும் நான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க இந்த நியூஸ் வரைக்கும் 44,056 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல 104,286 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதே மாதிரி பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் அமைப்பில் 1,139 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு செல்லும் உணவு, நீர், மருந்து உள்ளிட்டவற்றை எல்லாம் ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியது. இப்படி அங்கு தொடர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த போரில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் போர் குற்றங்கள் நடந்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. அதே போல் இது தொடர்பான வழக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்தும் வந்தது. அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியானது. இன்று 21/11/2024 இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்டிற்கு எதிராகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. பாலஸ்தீன நாட்டின் ஆதரவு அமைப்பான ஹமாஸிற்கும் ஹமாஸில் உள்ள தலைவர் முகமது தியாப் இப்ராஹிம் அல் மஸ்ரிக்கும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதே போலதான் இதற்கு முன்பு ஒரு நாட்டு அதிபருக்கு வந்து பிடிவாரண்ட் கொடுத்திருந்துச்சு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். ஆனா அவர் வந்து அவருடைய பக்கத்து நாட்டுக்கு வந்து பயணம் போயிட்டு திரும்ப வரவும் செஞ்சிட்டாரு. இவங்களால எதுவும் பண்ணவும் முடியல. இதெல்லாமே கண்துடைப்புகள். இப்போ நாங்க வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீங்க போய் நீங்க என்னத்தை கிழிச்சிட்டீங்க, மக்கள் அங்க இவ்வளவு பாதிப்படைறாங்களே, இஸ்ரேல் அமைப்புக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னு யாரும் கேட்டக்கூடாது. அதற்கான ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. சோ இது வந்து என்ன என்கிட்ட கேட்டா இதெல்லாம் ஒரு நியூஸ் மட்டும்தான், பார்த்த உடனே ஆ ஊனு அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. மறுபடியும் நடக்கிறதெல்லாம் நடந்துதான் இருக்கும். இதே மாதிரி முன்னாடி எத்தனையோ பேருக்கு வந்து பிடிவாரண்ட் என்னலாமோ பண்ணாங்க. ஒண்ணும் இது எதற்காகனா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், யூத சியோனிச பயங்கரவாதிகளால் உருவாக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். நீங்க நினைக்கலாம் வேற எல்லாருமே ஆட்சி பண்றாங்க அப்படி இருக்க பட்சத்துல எப்படி இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் அவங்க தலையீடு இருக்கும். மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தை முழுக்க முழுக்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது சியோனிச ரகசிய அமைப்பு தான். நான் இதை பத்தி ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன், அதை பார்க்காதவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது எந்த ஒரு பழியும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கு நாங்க வந்து அவரை வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிடிவாரண்ட்னா என்ன, வேற ஒண்ணும் இல்லை, அவங்க நாட்டுக்குள்ள அவங்க இருந்துக்கலாம். வேற எந்த நாட்டுக்கும் ஏதாவது நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி ஏதாவது போறதா இருந்தா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அந்த காவலர்களை வச்சு அவளை கைது செய்து கொள்ளலாம். இதுதான். ஆனா இப்ப இடையில ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இது இருந்துச்சு, அவர் ஒரு நாட்டுக்கு போயிருந்தாரு, அந்த நாட்டுல போய் எதுவுமே பண்ண முடியல. இதே மாதிரிதான் அப்ப சியோனிசக யூத பயங்கரவாதிகள் உலகத்தை ஆளும் போது அவர்கள் எங்க சென்றாலும் நடக்க போறது இல்லை. இதெல்லாம் ஒரு கண்தொடைப்புங்கிறத நீங்க நம்பணும். அதுக்காக தான் நியூஸை நான் போட்டேன். மேலும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்க தெரிவிங்க. அனைவருக்கும் நன்றி.